இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய அதிபர் மாளிகையில் பிரதமர் அன்வாருக்கு சடங்குபூர்வ வரவேற்பு. மூன்று நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு இந்திய அதிபர் மாளிகையில் சடங்குபூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்வாரை எதிர்கொண்டு வரவேற்றார். அன்வாரை கட்டியணைத்து பரஸ்பரம் பரிமாறிக்கொண்ட மோடி அவரின் கைகளை பிடித்தவாறு அழைத்து சென்றது கவனத்தை ஈர்த்தது. இன்று மாலை அன்வார் தலைமையிலான மலேசிய பேராளர் குழுவும் மோடி தலைமையிலான இந்திய பேராளர் குழுவும் சந்தித்து பேசுகின்றனர். அதன்போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவிருக்கின்றன. பின்னர் மோடி அன்வார் இடையில் நேரடி சந்திப்புக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய அதிபர் திரௌபதி முர்முவையும் அன்வார் பின்னர் மரியாதை நிமித்தமாக சென்று காண்கிறார். 2022 நவம்பரில் நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்றதிலிருந்து இந்தியாவிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் அலுவல் பயணம் இதுவாகும். தேசிய கூட்டணியின் தலைவர் முகுதன் யாசின் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை ஒத்திவைப்பு. முன்னாள் பேரரசரை சிறுமைப்படுத்தும் விதமாக கருத்துரைத்த முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முகுதன் யாசினுக்கு எதிராக வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இன்று ஒத்திவைக்கப்படுகிறது என்று IGP தான்ஸ்ரீ ரசருடன் கூறினார். முகுதனின் வழக்கறிஞர் தாய்லாந்து நாட்டில் உள்ளதால் அவரின் வாக்குமூலம் பதிவு நாளை August 21 புதன்கிழமை காலை 11 மணிக்கு மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்தபோது 3R எனும் இனம், மதம் மற்றும் அரசு குடும்பம் சார்ந்து முன்னாள் பேரரசர் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தபா பில்லா ஷாவை சிறுமைப்படுத்தி பேசியதாக பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் முகுதன் யாசின் மீது இதுவரை 29 புகார்களை காவல்துறை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேச இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்காக சிறப்பு வழிபாடு. வங்காளதேச இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்காக பிரிக்ஃபீல்ட்ஸின் ஸ்ரீ சிவன் ஆலயத்தில் நேற்றிரவு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மலேசிய இந்து தர்ம மாமன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற அச்சந்திப்பு சிறப்பு விழா வழிபாட்டில் முக்கிய அரசியல் தலைவர்களும் அரசு சாரா இயக்கங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். வங்காளதேச இந்துக்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு இங்கிருந்து உளவியல் ரீதியான ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக அப்பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கிளாந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ், இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் சசி உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர். பௌர்ணமி அபிஷேகம், தேவாரம், பஜனை பாடல்கள் என பல்வேறு நிகழ்வுகளுடன் தலைவர்களின் பேச்சும் இடம்பெற்றது. மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் துணைத் தலைவர் ரிஷிகுமார் வடிவேலுவின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற அந்நிகழ்வில் 150 இந்துக்கள் பங்கேற்று வங்காளதேச இந்துக்களின் நலனுக்கான பிரார்த்தனை செய்தனர். பிரதமர் அன்வாரின் இந்திய பயணத்தில் மாய்கா தேசிய தலைவருக்கும் முக்கியத்துவம். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். மலேசிய பிரதமர் என்ற வகையில் அவர் இந்தியா செல்வது இதுவே முதல் முறையாகும். பிரதமரின் குழுவில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதியாக மாய்கா தான்ஸ்ரீ தலைவர் விக்னேஸ்வரன், அமைச்சர்கள் கோவிந்த் சிங் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலான அப்பயணத்தின் முக்கிய அம்சமாக அது புதுடெல்லியில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை அன்வார் சந்தித்து பேசுகிறார். அதன் போது ஆட்பலம், சுற்றுலா, சுகாதாரம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கி 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. 2 நாட்கள் அப்பயணத்தில் மலேசிய இந்திய குழுக்களின் சந்திப்பின் போது விக்னேஸ்வரன் நாட்டின் மேம்பாட்டு அம்சங்கள் மற்றும் மலேசிய இந்திய சமூகம் தொடர்பான ஆக்ககரமான கருத்துக்களை பகிர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதரக பணியாற்றிய அனுபவம் இருப்பதால் விக்னேஸ்வரனுக்கு பிரதமரின் பயணத்தில் இம்முறை முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நீர் பாய்ச்சும் லோரியை மோதி இருசக்கர வண்டி விபத்து, பாலிடெக்னிக் மாணவன் மரணம், பயணி காயம். நேற்று புங்கா சிங்கே பீம்பாலம் அருகே ஜாலான் பிந்தாசான் குவாந்தானில் நீர் பாய்ச்சும் லோரியை பின்புறம் மோட்டார் சைக்கிள் மோதியதில் பாலிடெக்னிக் மாணவர் ஒருவர் அகால மரணம் அடைந்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்த சுல்தான் ஹாஜி முகமது ஷா பாலிடெக்னிக் சேர்ந்த மாணவன் உயிரிழந்த நிலையில் அவருடன் பயணம் செய்த மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவன் காயங்களுடன் உயிர் தப்பினார்.
குவாந்தான் மாநகர மன்றத்தின் நீர் பாய்ச்சும் அந்த லோரியானது மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக தண்ணீரை ஏற்றி கொண்டு வலது பாதையில் சென்று கொண்டிருந்த போது அந்த 19 வயதான மாணவர்கள் வந்த யமஹா வண்டி பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1)ன் கீழ் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது என குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான வான் முகமது ஜஹாரி வான் புசு தெரிவித்தார். எஸ்பிஎம் தேர்வில் 7A பெற்ற மாணவர்களுக்கு நேரில் சென்று மடிக்கணினி வாங்கி கொடுத்த அமைச்சர் ஸ்டீவன்சன். தாம் தத்தெடுத்த மாணவர்களில் ஒருவர் எஸ்பிஎம் தேர்வில் 7A பெற்றதை தொடர்ந்து நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து கூறிய மனிதவள அமைச்சர் ஸ்டீவன்சன் காணொலி ஒன்று வைரலாகி வருகிறது. பினாங்கில் கஜேஸ்வரன் எனும் அம்மாணவரின் வீட்டிற்கு சென்று அவரை வாழ்த்திய அமைச்சர் ரொக்க அன்பளிப்பையும் வழங்கினர். தனது தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் எஸ்பிஎம் தேர்வில் பெறும் ஒவ்வொரு ஏக்கும் 50 ரிங்கிட்டை சன்மானமாக வழங்கி வரும் ஸ்டீவன்சன் கஜேஸ்வரனுக்கு 7 ஏக்களுக்கான சன்மான தொகையை வழங்கி மகிழ்வித்தார். அதோடு நிறுத்தாமல் கஜேஸ்வரனை அவரே கணினி கடைக்கு கூட்டி சென்று மடிக்கணினியையும் வாங்கி தந்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். தற்போது கிபாலா பத்தாசில் மெட்ரிகுலேஷன் கல்வியை மேற்கொண்டு வரும் கஜேஸ்வரனுக்கு தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் 100 ரிங்கிட் நிதி உதவி இனி 200 ரிங்கிட்டாக வழங்கப்படும் என்றும் கஜேஸ்வரனின் பெற்றோர்கள் முன்னிலையில் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய தின கொண்டாட்ட இடங்களில் August 26 முதல் 31 வரை ட்ரோன்களை பறக்கவிட தடை. 2024 தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு வரும் August 26 முதல் 31 வரை அனுமதி இல்லாத ட்ரோன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களை அத்தடை உட்படுத்தியுள்ளது. தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகளும் கொண்டாட்டங்களும் எவ்வித பிரச்சனையும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யவே இந்த நோக்கம் என மலேசிய வான் போக்குவரத்து அதிகார தரப்பான CAA கூறியது. பொதுமக்களின் பாதுகாப்பும் முக்கியம். அவர்களை உட்படுத்தி ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அனைவரின் கடமை என அறிக்கை ஒன்றில் அது தெரிவித்தது. அதோடு கொண்டாட்ட இடங்களில் ட்ரோன்களால் வான் சாகசங்களில் ஈடுபடும் அரச மலேசிய ஆகாயப்படை, அரச மலேசிய போலீஸ் படை, தீயணைப்பு மீட்புத் துறைகளின் விமானங்கள் விபத்தில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கவும் அத்தடை அவசியமாகும். தடையை மீறி ட்ரோன்களை பறக்கவிட்டு பொதுமக்களுக்கும் பொது சொத்துகளுக்கும் சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக 1969 பொது வான் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சைவ திருக்கோயில் சைவ சமய கல்லூரி திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா. மலேசியாவில் முதல் முறையாக அமைய உள்ள சைவ திருக்கோயில் சைவ சமய கல்லூரிக்கான திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று சைவ ஆகமங்கள் நெறிமுறைகளின்படி திருமுறை மந்திரங்கள் ஓதி சிறப்பாக நடைபெற்றது. இந்த அடிக்கல் நாட்டு விழா கெர்லிங் பட்டணத்தில் இருந்து இந்து மக்களின் திரளான கூட்டத்துடன் 9 கொண்ட அறங்காவலர் குழுவும் அறவாரிய உறுப்பினர்கள் 100 மற்றும் 400 சித்தாந்த மாணவர் அணியுடன் நடைபெற்றது. 50 மில்லியன் பெருமானம் உள்ள இந்த திட்டத்தின் முதல் பகுதியில் சிவன் கோயில், திருமண மண்டபம், தியான மண்டபம், பணியாளர் குடியிருப்பு ஆகியவை நிர்மாணிக்கப்படும். மலேசிய சைவ சமய பேரவையும் சைவ திருக்கோயில் கலை கல்வி அறவாரியமும் இணைந்து மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவுடன் இந்த சைவ திருக்கோயில் சைவ சமய கல்லூரி திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். பொருள் நோக்கம் இல்லாத இத்திட்டத்தில் சமய ஆசிரியர், கோயில் பூசகர், திருமுறை ஓதுவார், தென்னிந்திய சமயங்களின் தத்துவங்கள் துறைகள் போன்ற அனைத்து பயிற்சிகளும் கட்டணமின்றி வழங்கப்படும். இதன் மூலம் எதிர்காலத்தில் இந்துக்களில் இளையோர் முதியோர் அனைவரும் சமயம் அறிவார்ந்தவராய் விளங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குரங்கம்மை நோய்க்கோ தடுப்பூசி போடும் திட்டம் தற்போதைக்கு இல்லை. உலக மக்களின் சுகாதாரத்திற்கு புதிய மருட்டலாக உருவெடுத்துள்ள எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய்க்கு அரசாங்கம் தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வர எண்ணம் கொண்டிருக்கவில்லை. தற்போதைக்கு அதற்கான அவசியம் ஏற்படவில்லை. அது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இல்லை என சுகாதார துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சௌனி தெரிவித்தார். ஒருவேளை தடுப்பூசி போடுவதற்கான அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அது குறித்து ஆழமாக ஆராயப்படும் என்றார் அவர். தற்சமயத்திற்கு எம்பாக்ஸ் நோய் தடுப்பு குறித்த வழிகாட்டியையும் அது பரவும் வகைகள் குறித்தும் அறிந்து கொண்டு பாதுகாப்பாகவே இருந்தாலே பாதிப்பிலிருந்து தவிர்க்க முடியும்.
சுய தூய்மையும் ஆற்றில் அடங்கும் என துணை அமைச்சர் சொன்னார். எம்பாக்ஸ் தொற்றின் அறிகுறிகளாக தோளில் சொறி சிறங்கும் கொப்பளங்களும் ஏற்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எம்பாக்ஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாட்டின் நுழைவாயில்களில் கடுமையான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஷாலாமில் திருமண பொருட்களை விற்கும் கடையில் கொள்ளை, நால்வருக்கு போலீஸ் வலை வீச்சு. ஸ்லாங்கூர் ஷாலாமில் திருமணத்திற்கான பொருட்களை விற்கும் கடையில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்ட நால்வர் தேடப்படுகின்றனர். அச்சம்பவம் August 18 நண்பகல் வாக்கில் நிகழ்ந்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். சம்பவத்தின் போது கடையில் 3 பணியாளர்களும் வாடிக்கையாளர்களான 4 பெண்களும் இருந்தனர். சந்தேக நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வாயை துணியால் கட்டியிருந்ததோடு அவர்களில் இருவர் பாராங்கத்தியையும் சாதாரண கத்தியையும் கையில் வைத்திருந்தனர். வெறும் 7 நிமிடங்களில் அவர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். அதில் கடைக்கு 1000 ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டது. பொருட்கள் வாங்க வந்த 3 பெண்களிடம் இருந்து மொத்தம் 22,000 ரிங்கிட் மதிப்பிலான நகைகள் கொள்ளையிடப்பட்டன. அந்த கொள்ளையை நேரில் பார்த்த காட்சிகள் இருந்தால் போலீஸை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கழுத்தில் காயங்களுடன் கால்வாயில் தாய் மகள் சடலம், சந்தேக நபர் சிக்கினார். வெளிநாட்டினர் என நம்பப்படும் தாய் மற்றும் மகளின் சடலங்கள் பெகான் சிபாங்குவாலா அருகில் கைவிடப்பட்ட கட்டிடத்தின் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டன. பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு விரைந்த போலீஸ் கழுத்தில் காயங்களுடன் அவ்விரு சடலங்களையும் மீட்டனர். எந்த அடையாள ஆவணங்களும் இன்றி இருந்த அந்த 34 வயது தாய் மற்றும் 10 வயது சிறுமியின் உடல்களும் சவ பரிசோதனை மேற்கொள்ளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இதனிடையே நேற்றிரவு 9 மணி அளவில் இறந்த பெண்ணின் கணவன் என சந்தேகிக்கப்படும் 43 வயது வெளிநாட்டு ஆடவன் கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த ஆடவன் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவார். காணாமல் போன 2 சிறுவர்கள் 9 மணி நேரங்களாக லிப்டில் சிக்கிக் கொண்ட பரிதாபம், தூங்கிய நிலையில் பாதுகாப்பாக மீட்பு. கோலாலம்பூர் டேசா பெட்டலிங்கில் நேற்று மாலை முதலே காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 சிறுவர்கள் நள்ளிரவு வாக்கில் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கியுள்ள அடுக்குமாடி வீட்டில் பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்ட லிப்டில் சிக்கி அங்கேயே தூங்கிவிட்ட நிலையில் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். சிசிடிவி கேமராவில் பார்க்கும் வரை சுமார் 9 மணி நேரங்களுக்கும் மேலாக இருவரும் அந்த லிப்டினுள் சிக்கிக் கொண்டது கண்டறியப்பட்டது. பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவீந்தர் சிங் சர்பான் சிங் தெரிவித்தார். முறையே 10 மற்றும் 11 வயதிலான அச்சிறார்கள் காணாமல் போனதாக அவர்களின் குடும்பத்தினர் நேற்று மாலை புகார் அளித்திருந்தனர். பிற்பகல் 2:30 வாக்கில் அருகில் உள்ள கடைக்கு செல்வதாக கிளம்பியவர்கள் அதன் பிறகு வீடு திரும்பாததால் பயந்து குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர். இந்நிலையில் லிப்டில் சிக்கிக் கொண்ட போது உதவி கேட்டு கூச்சலிட்டு பார்த்து சோர்ந்து போய் இருவரும் உள்ளேயே தூங்கிவிட்டது விசாரணையில் தெரிய வந்தது. கம்போங் சித்திக்கில் சுற்றி தெரியும் புலி, அச்சத்தில் பொதுமக்கள். கம்போங் சித்திக் அருகே வசிப்பவரின் தோட்டத்தில் புலி சுற்றி திரிவதை தொடர்ந்து 500 பூர்வக்குடி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். 49 வயது நார்பினி அஜிக் என்பவரின் தோட்டத்தில் அந்த புலி நடமாடுவதை பொதுமக்கள் கண்டு அவரை எச்சரித்துள்ளனர். இதனிடையே அங்கு புலி இருக்கும் சூழலில் அதன் அச்சுறுதலுக்கு பயந்து பலர் வேலைக்கு செல்வதையும் தவிர்த்து வருகின்றனர். ஆகையால் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்களின் பெருகிளைத்தான் துறை அதிகாரிகள் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக வனவிலங்குகளை கண்காணிக்க வேண்டும் என்று நார்பினி கேட்டுக்கொண்டுள்ளார்.